குழந்தைங்கெல்லாம் அழுதுகிட்டே இருந்தது அப்படின்னா எதனால பாட்டி அழுகுங்க? அது வந்து பால் பசி எடுத்தா அழுகும், குடுக்க வரலைனாலும் அழுகும், பால் கொடுக்க பால் கொடுத்தா அமர்ந்துடும், வயிற்ற வலிச்சா கொஞ்சம் பசும்பாலில் ஓமம் துணியில் முடிஞ்சு போட்டு வேக வச்சு அந்த பால் கொடுத்தா வயிற்ற வலிக்காது, ஃபுல்லாக தூங்கிடுவோம். அந்த அந்த காலத்தினுடைய எங்களுடைய எங்கள் பாரம்பரிய வைத்தியம். நம்ம உடல் நலத்தை எதுக்கு எடுக்குமோ அதை நோக்கி நான் பயன்படுத்திக்கிறேன். அப்போது உணவு பஞ்சத்திலேருந்து வெளியே வந்தோடனே இத்தனை 100 கோடி பேர் இருக்கிற இந்த நாட்டில் அத்தனை பேர் ஒத்துழைப்பு இல்லாமல் அரசாங்கமே எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? எப்போ வீட்டில் வந்து இப்போ ஓடுற மாதிரி அப்போலாம் கடைக்கு ஓட மாட்டாங்க. நாங்கள் அந்த காலத்தில் ஒரு ஆடு விலைக்கு வாங்குவோம், அப்போ 2 ரூபா 3 ரூபாய்க்கு கூட ஆடு விட்டுச்சு, 5 ரூபாய்க்கு கூட ஆடு விட்டுச்சு. ஒரு ஆடை வாங்கி உரிச்சு உப்பு கண்டமா போட்டு போட்டுக்குவோம், உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு காய போட்டு கட்டி வச்சுக்குவோம், பானையில் புது பானையில் போட்டு வச்சுக்குவோம். உழவு சமயமும் மழை காலமும் எறும்பு குழம்பு வைப்போம், உப்பு கண்ட குழம்பு உப்பு கண்டம் பொறிப்போம், அது ஒரு பதார்த்தம் நல்லா இருக்கும். இப்போ காலத்தில் மாதிரி கோழிக்கறியை வாங்கி வளர்க்குறது இதெல்லாம் அப்படி பெருமைக்காக நல்லா இருக்குங்கிறக்காக நாட்டினுடைய சுவைக்காக அது இந்த காலச்சூழலுக்கு ஏற்றதா இல்லையாங்கிற அந்த அறிவை இழந்து எல்லா உணவையும் எல்லா இடத்துலையும் எல்லாரும் சாப்பிட்டு இந்த எண்ணெய் எங்களுடைய எண்ணெயில் பிசுபிசுப்புலேன்னு விற்கிறான், அதுவே நமக்கு தெரியாத போது எண்ணெய்னா என்ன, பிசுபிசுப்பு இருந்தால் தான் அது பேர் எண்ணெய். பிசுபிசுப்பே இல்லாத ஒரு பொருள் அது ஒரு நீர்மம், அவ்வளோதான், அது எண்ணெய்ன்னு சொல்ல முடியாது. எண்ணெயோட அடிப்படைத்தன்மை பிசுபிசுப்பு. எண்ணெயில் பிசுபிசுப்புலேன்னு சொல்லி விற்கிறான், அதையும் நம்ம வாங்கி சாப்பிட்றோம்னா என்ன ஒரு கேடுகட்ட அளவுக்கு நம்மளுடைய அறிவு கெட்டு போய் சொந்த சுய அறிவை இழந்து அந்த விளம்பரங்களை பார்த்து நம்ம கெட்டு போயிருக்கிறோம். காலத்தில் நாங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நாட்டு வைக்கியம் தான் பார்த்தோம், நாட்டு வைக்கியத்து எல்லாம் பாத்திரம் மக்கள்லாம் கொடுத்தாங்க, சங்கலை பொங்கலை இதெல்லாம் தட்டி கொடுத்து ஏதோ நல்ல வைக்கியம் நல்லா ஆரோக்கியமாக பிள்ளைகளை வளர்த்தேன். இப்போ அதெல்லாம் இங்கிலீஷ் வைக்கியம் வந்து எடுத்துக்கல, இப்போ நோய் நொடி அதிகமாக இருக்குது. அந்த காலத்தில் நோய் நொடி இல்லை, நல்லா இருந்துச்சு பிள்ளைகளாம் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த காலத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணி வீட்டில் கோழி வளர்ப்போம், நாட்டுக்கோழி வளர்ப்போம், நாட்டுக்கோழி அடிப்போம், ஆடு உரிப்போம், ஆட்டுக்கறி உப்பு கண்டம் போட்டு வச்சுக்கிடுவோம், ஆட்டுக்கறியை சமைச்சு சாப்பிடுவோம். அந்த கடையில் வாங்கினது இப்போ காலத்தில் மாதிரி இந்த வெள்ளை கோழியெல்லாம் அப்போ கிடையாது. ஊசி போட்ட கோழி வந்து நோய் வரும். நாங்கள் ஆரோக்கியமான சாப்பாடாக வீட்டு காய்கறி தோட்டம் உறவு போட்டு நல்லா நிறையா வச்சு நல்லா காய்கறி எட்டியா வச்சோம்னா அந்த காலத்து ஆம்பளையாளர்களும் நல்லா இருந்தாலும் பொம்பளையாலும் நல்லா இருந்தாங்க. இல்லாமல் Thank you.
நீ அங்க சாப்பிடுறியா? ஏ சோறு கொஞ்சம் சோறு வரக்கியா? சோறு மாதிரி நிறைய சாப்பிடுமா? நான் சொல்லிக் கொடுக்க போறேன். பிள்ளைகளுக்கு உள்ளது, குடும்பத்தில் உள்ளது, குழம்பு மற்ற வகையில் எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே இன்னும் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கேன். தொடர்ந்து இந்த சேனலே பாருங்க. என்ன செய்யணும் தெரியுமா? தொடர்ந்து இந்த பர்பிள் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக இது போல் பல செய்திகள் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பர்பிள் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க.